ஒன்பது மணிக்கு வந்திருப்பான். இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்கிறான். ரொம்ப ஆசையாக இருக்குது. வாய்க்கால் தண்ணி விட்டுட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 15 நாளைக்கு ஒரு கதை எடுத்து விடுறாங்க. தண்ணீர் குதிக்கிறதா இருந்தால் டெய்லி நாங்கள் இங்கே வந்து வாய்க்கையில் குளிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். இங்கே வரக்கெல்லாம் நேம் பார்த்திபன். ஸோ இங்கே மலையாண்டிப்பட்டினத்துலேருந்து வரேங்க. இப்போது நான் ஒரு 10 மணிக்கு வந்தோம். ஒரு 1.5 hours மேலேயே குளிச்சுட்ருக்கோம். எனக்கு ஒரு 24 years ஆகுது ஏஜ். ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக அந்த வாய்க்கையில் குளிச்சுட்ருக்கோம். எப்போல்லாம் தண்ணி விடுறாங்களோ அப்போல்லாம் வந்துடுவோங்க. ஃபேமிலியோடு வந்தோன்னா துவைச்சிட்ருப்பாங்க. நாங்கள் சின்ன குழந்தைகளுக்கு நீச்சல் பழக்க விடுறது இதெல்லாம். இதே பசங்களோடு வந்தோன்னா இதுலேயே நாங்கள் விளையாடுவோம். ஓடி பிடிச்சி விளையாடுறது எல்லாமே இருக்கும். பசங்களோடு வந்தால் மினிமம் 4 hours குளிப்போம். காலைல வந்தால் ஈவினிங் வரைக்கும். ஸோ இந்த தண்ணிங்கிறது மெயின் ரொம்ப இப்போ எங்களுக்கு விவசாயத்துக்கும் இதே தான் வரும். ஸோ இந்த வாக்கையோட எங்கள் கனெக்ஷன் கேட்டிங்கன்னா எப்படா தண்ணி வரும்னு இருக்கும். இப்போ பொங்கல் டைமில் வரும், அதுக்கடுத்து இப்போ தீபாவளி டைமில் வரும். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். தண்ணி வந்ததுன்னா வாரத்துக்கு 5 நாள் இங்கே தான் இருப்போம் நாங்கள். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த கோவிட் டைமில் எங்களுக்கு. அவ்வளோதான். வாக்கையில் இந்த வாக்கையலுக்கு எப்போ வந்தாலும் ரத்தக்காய் இல்லாமல் போக மாட்டோம். ஏன்னா ரெண்டு சைடும் காங்கிரீட் இல்லைங்களா. நாங்கள் பசங்களோட விளையாடும்போதும் சரி டைவ் அடிப்போம். கொஞ்சம் சைட்லலாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். கல்லெல்லாம் பேர்ந்துட்டுருக்கும். நாங்கள் அப்படியே குதிக்கிறதான் ராவாசம். எப்படியும் காலை ரத்தம் இருக்கும், இல்லைனா கையில் ஏதோ ஒரு காயம் இருக்கும். எப்போ வந்தாலும் அடி வாங்காமல் போனதில்லை. போது நான் ஒரு 6th 7th படிக்கும்போது அப்போல்லாம் தனியாக விட மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ சொல்லாமல் வந்துடுவோம். சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்துட்டு நாடி வாங்கினதில்லை. பசங்க கூட வந்திருக்காங்க. அவங்க அப்பா தேடி பிடிச்சி இங்கேயே வந்து அடிச்சிருக்காருன்னு எங்கள் பசங்களெல்லாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ வந்தாலும் மறக்க முடியாதுங்க. ஸோ இந்த வாக்கையலுக்கு வந்தாலே அந்த அடி வாங்கினது, இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டது அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஏ காஸ்டெல்லாம் இருக்காதுங்க. நாங்கள் வந்து 8th 9th படிக்கும்போது வந்தோம். பெருசாக ஒன்றும் செய்ய தெரியாது. தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நாங்கள் பசங்க ஒரு 10 பேர் வரணும், ஆளுக்கு ஒரு 50 ரூபா அந்த மாதிரி போட்டு குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டு தண்ணி விளையாண்டுட்டு ஈவினிங் வரைக்கும் எடுத்து ஈவினிங் கிரிக்கெட் கிரவுண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஸோ இதுதான் நல்லா ட்ரைனிங் ஆகும். பறவை விடுவோம், பறவை வைப்போம். பறவை வச்சு தண்ணியில் விடுவோம். இது நல்லா நீச்சல் விட்டால் வேகமாக போய் அடிக்கும். நல்லா சாகமாக ஆக்ரோஷமாக சண்டை போடும். வேகமாக சண்டை செய்யும். நல்லா சாப்பிட்றாரு. இந்த சாப்பாடு வெள்ளை வெள்ளக்காலி செஞ்சிருக்கு சொல்லுவாங்க. இது 3.5 kg சைஸ் தேரும். சண்டை டைமிங் இருக்கா முடிக்கும். மறுப்பு இருப்பு எல்லாம் சண்டையை போகும். நான் வந்து இந்த வீட்டில் வந்து 12 வருஷமாக இருக்கேன். இதில் சின்னவனையே கட்டிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் 4 சாவு இருக்குண்ணா. 10 நாளைக்கு ஒருக்க பறவை வைப்போம். பறவை விட்டு தண்ணியில் விடுவோம், நீச்சல் விடுவோம். நீச்சல் விட்டு ட்ரைனிங் விடுவோம். வெள்ளைச்சோளம், கம்பு, ராய் இதெல்லாம் வந்து தீவனம் வைப்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மட்டும் வைப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரைனிங், 3 ட்ரைனிங் 4 ட்ரைனிங் அப்புறம் கட்டிடுவோம். சண்டைக்கு விட்டு சண்டை வச்சுருவோம். ரிசல்ட்டு பார்க்கும். எனக்கு வாய்க்கால் நீச்சல் பழக்கம் இருக்குது. அதனால் வந்து குளிப்பாட்டி பழக்கம் இருக்குது. ட்ரைனிங் இருக்குது. குளிச்சு கொன்றநூலம் கொன்றநூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாவ பேர். ஒரு மணிக்குள்ளேயே முடிஞ்சா கிளம்பு. எனக்கு வந்து இங்கே தண்ணி மட்டும் நல்லா சுத்தமாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது தண்ணியில் குளிக்கிறப்போ. எனக்கு வந்து தண்ணிக்கே வந்தால் போக மனசே வராது. எப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். என் தம்பிக்கு என்னமோ தான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுவான். அவன் பார்த்துட்டு பேசவே தெரியாது. சின்ன வயசு இருக்கிறதுங்க
பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து நான் தொழில் செஞ்சுட்ருக்குறேங்க. எங்களுக்கு டயர் டியூப் கட்டி நாங்கள் பழகிருக்கீங்க. சின்ன பையன் கூடலாம் விளையாண்டுருக்கோம். பக்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு வர்றது, வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து வாய்க்கால் குதிக்கிறது, எல்லாம் அந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. அப்புறம் அப்படியே இருக்கிறக்க அந்த அனுபவம் சரியாக போகுது. நீங்கள் யாரும் வந்து விளையாடுறது இல்லைங்க. ஒரு செட்டோட நாலு பேர் அஞ்சு பேர் இந்த பையங்களுக்கு சேர்ந்து தனியாக வந்து யாரும் வரமாட்டாங்க. அந்தந்த வயசு குறிப்பிட்ட வரைக்கும் அந்தந்த வயசு வந்ததுன்னா அதையே தனித்தனியாக புரிஞ்சு அதிக வேட்டில் திருமணமான அப்படி கலந்து கொள்வாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ வீட்டில் இல்லைன்னு அப்பா அம்மா இல்லாதப்போ வருவோம். அப்படியே வந்து பயந்துட்டு வருவோம். இப்போ அம்மா அப்பா அடிச்சு போடுவாங்க, துவைக்கு போகும்போதே கூட போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பயம் இருக்குது.